So good evening students, this is from Gomathi Math Channel. Class 9th Math la, Chapter 3 Algebra. Iyerkanidham example 3.25 factorize the following. கீழ்கண்டவற்றை காரணிப்படுத்துக. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் சேர்ந்த மாதிரி தான் போட்டோம், ஏன்னா இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ யூ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் வித் திஸ். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 9x² ப்ளஸ் 12xy ப்ளஸ் 4y². இந்த 9x ஸ்கொயர்டை யூ கேன் ரைட் 3x த ஹோல் ஸ்கொயர். இந்த 4y² 2y த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறோம். இங்கே சைடில் எழுதியிருக்கணும் பாரு, 9 எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர், 4 கேன் பி ரிட்டன் அஸ் 2 ஸ்கொயர். ஏன்னா 9ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், வர்க்க எண். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் வர்க்க எண்ணாக வந்ததுன்னா யூ கேன் யூஸ் த ஐடென்டிட்டி திஸ் ஒன் ஆர் செகண்ட் ஒன் லைக் தட். அப்போ இந்த இதை வந்து ப்ராக்கெட் போட்டு இப்படி எழுதிக்கட்டும். ஸோ நடுவில் இந்த 2ab வேணும் இல்லையா, இந்த 2abக்கு 2 போட்டு இந்த டேர்மை இங்கேயும் இந்த லாஸ்ட் டேர்மை இங்கேயும் எழுதிட்டு யூ கன்சிடர் த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், ஃபஸ்ட்டு லாஸ்ட் மட்டும் எடுத்து இங்கே எழுதிட்டு இந்த ப்ளஸ் சைன் எடுத்து இங்கே போடணும். உள்ளே வந்து ஸ்கொயர்டு போட்டக்கூடாது, நிறைய ஸ்டூடெண்ட் உள்ளே ஸ்கொயர்டு போட்டுருவாங்க, அது தப்பு. ஒரே ஸ்கொயர்டாக வெளியில் எழுதிடணும். ஸோ திஸ் இஸ் யூசிங் த ஐடென்டிட்டி a² ப்ளஸ் 2ab ப்ளஸ் b² ஈக்குவல் டு a + b ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் 25a² மைனஸ் 10a + 1. அந்த 1 வந்து பர்ஃபெக்ட் நம்பரா, ஸோ 1 ஸ்கொயர். 25 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா, ஸோ இது ரைட் இட் 5a ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கம்பைன் பண்ணு, ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் நடுவில் இந்த மைனஸ் எடுத்து அப்படியே எழுதிக்க. இந்த 2ab ரொம்ப ஈஸி, ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறது இங்கேயும் செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறது இங்கேயும் எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இது என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம், a² மைனஸ் 2ab ப்ளஸ் b² ஈக்குவல் டு a - b த ஹோல் ஸ்கொயர். இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணோம். அடுத்தது சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா 36m² மைனஸ் 49m². இது எந்த ஃபார்முலா படி, a² - b² வீணும். a² - b² ஈக்குவல் டு a + b a - b. இந்த ஐடென்டிட்டியை நல்லா பைகாட் பண்ணால் மட்டும்தான் சம்ஸ் வந்து போட முடியும். ஸோ தட் இப்போ இந்த ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ 36 எப்படி எழுதலாம், 6m எழுதியிருக்கிறான். இங்கே நான் இந்த பர்ஃபெக்ட் நம்பர்லாம் எழுதியிருக்கிறேன், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 81, 100, 121 and so on. இதெல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இந்த சம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட இந்த நம்பர்ஸ் தான் வரும். தென் 49 7 n ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறோம். ஸோ a + b a - b, ஒரு முறை ப்ளஸ்ஸு ஒரு முறை மைனஸ், இதை வந்து எழுதிக்கலாம். நான் கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா x³ - x³ யூ கேன் ரைட் இட் அஸ் x² × x, இல்லை டைரெக்டாக கூட நீ எக்ஸை காமனாக எடுத்துக்கணும். இஃப் யூ நோ டைரக்ட்லி யூ கேன் டேக் இட். இப்போ இந்த எக்ஸ் ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்கா, ஸோ யூ கேன் டேக் இந்த எக்ஸை வந்து நீ காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ இது எடுத்த பிற்பாடு இங்கே மீதி என்ன இருக்குது, இதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம், உள்ளே இருக்கிறது x², இதை வெளியில் எடுத்துட்டா உள்ளே 1, பிகாஸ் எனி நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் ×1. அப்போ எக்ஸை வெளியில் எடுத்த பிற்பாடு உள்ளே 1 இருக்கும், அந்த 1 எடுத்து எழுதிக்க. 1 எப்படி வந்தது அப்படின்னு திங்க் பண்ணாத. ஸோ இன் திஸ் வே யூ ஆர் ரைட்டிங் 1 கேன் பி ரிட்டன் அஸ் 1 ஸ்கொயர். அகெயின் a² - b² ஃபார்முலா. அப்போ a² - b² அப்படின்னா எகெயின் எல்லாம் இல்லை, ப்ரீவியஸ் சம்ஸ் வந்ததில் நான் சொல்லிட்டேன். ஸோ மறுபடியும் இந்த சம்க்கு வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம், a + b × a - b. ஸோ x + 1 × x - 1. தேங்க்யூ.